ちょっとちっと அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில் போன வாரம் பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க இதில் ரவீனாவோட பேர் விக்னேஷ் அப்படின்றது தெரியும் அண்ட் அவர் வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாகவும் இருந்திருக்காரு ஸோ அவர் செம்ம பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் ரவீனா அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் லுக் ரவுண்ட் அதாவது டைரக்ட் எலிமினேஷனும் உண்டு அப்படின்ற மாதிரி அதாவது சில்வர் ஜோன் கோல்டன் ஜோன் அண்ட் டைமண்ட் ஜோன் சொல்லிட்டு மூணு ஜோன்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஜோனுக்கும் நாலு ரவுண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சில்வர் ஜோன் தான் நடக்குது இந்த மூணு வாரங்கள் வந்து சில்வர் ஜோன் இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குது இதில் யாரோ லோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க டைரெக்டாக எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆன மீனா அண்ட் சாண்டி சொல்லியிருக்காங்க அண்ட் ஸ்ரீதேவி கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் பேர் தான் செம்ம சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா அவங்க வந்து எடுத்தது தில்லானா தில்லானா சாங்கோட ஃப்யூஷன் ஆக்சுவலாக அந்த சாங்கை மட்டுமே போட்டிருந்து ஆடிருந்தா கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அண்ட் மீனா வந்து ஓ நம்ம சாங் தானா அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்தடுத்த ஃப்யூஷன்ஸ் அப்படியே பயங்கரமாக நிறைய ஃப்யூஷன் ஆஃப் சாங்ஸ் மியூசிக்ஸ் அதெல்லாம் கலந்து செம்ம மாசான ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சும்மா ஏனோ தண்டனம் ஆட முடியாது அவங்க கெமிஸ்ட்ரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய உண்மையாலுமே அந்த வைப்ரேஷன் எல்லாமே இதுதான் மேட்டர்ஸ் இதில் ஜட்ஜஸ் எல்லாருமே இருக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் மீனா வாவ் அப்படின்ட்டு அவங்களோட பர்ஃபாமன்ஸ்க்காக சொல்லியிருந்தாங்க மீனா மேமும் ரவினா விக்னேஷ் கூட போய் ஆடவும் செய்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த மிருதங்க வாசிக்கிற மாதிரி நம்மளோட ரியோ எடுத்துகிட்டு வந்து அது கொடுக்குறாரு அதெல்லாம் வேண்டாம் நான் டான்ஸே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ரவினா அண்ட் விக்னேஷோட இவர் தான் கோரியோகிராஃபர் யாருனா தர்ஷின்னு சொல்லிட்டு அவர் கோரியோகிராஃப் பண்ண டான்ஸ் தான் இது அண்டு இப்போது ரியோ அண்ட் மீனா வந்து பயங்கரமாக அந்த ஸ்டெப்பு டான்ஸுக்கு ரவீனா விக்னேஷ் எல்லோரும் சேர்ந்தும் ஆடினாங்க அங்கே சூப்பராக இருந்துச்சு இது முடித்த பிறகு தான் மார்க் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் வேறையா ரொம்ப திக் திக்னு இருந்துச்சு ரவீனா அண்ட் நம்ம விக்னேஷ்க்கு இதில் பார்த்திங்கன்னா உடனே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கல லைட்ஸ் தான் பேசுது அதாவது ஃபஸ்ட்டு ரெட் லைட் அப்படின்னா லோ மார்க்ஸ் எல்லோ லைட்னா ரொம்ப லோவும் கிடையாது ரொம்ப ஹையும் கிடையாது மீடியம் அப்படின்ற மாதிரி க்ரீன் லைட்னு தான் சூப்பரான பெர்ஃபாமென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அங்கே ரெண்டு சேர்ஸ் வைக்கப்பட்டிருக்கு இந்த ரவுண்டில் ஃபுல்லாக முடித்த பிறகு யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க மார்க் ஹையாக இருக்கோ அவங்க ரெண்டு பேர் அந்த சேரில் போய் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து க்ரீன் லைட் வாங்கிட்டாங்க ஸோ அம்ம ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அண்ட் ரவீனாவுக்கு மூஞ்சில் பல்ப் பெரியதுன்னே சொல்லலாம் உங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பலனாக கூட இருக்கு அண்ட் மணி கூட ஆடி ஆடி நம்ம பார்த்திருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டாட்டம் வர இதுக்காக நம்ம மணியும் வந்திருக்காருங்க ஆமா தான் தினேஷ் மணி அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க அண்ட் ரவீனா ஆஃப்கோர்ஸ் ஜோடியில் ஆடுறது மணிக்கு ஏற்கனவே தெரியும் இவளுக்குள்ளே கஷ்டமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ரவீனா வந்து நிக் பேசும்போதே சும்மா அவருக்கு வரும் பொசசிவில் இதில் வேற ஒருத்தர் கூட பேர் பண்ணி ஆடுறது என்னதான் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக ஏன்னா அவர் கொஞ்சம் பொசசிவ்னஸ் தான் அவினாக்கு இது கிடைச்ச செகண்ட் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கிரேட் ஷோவில் அவங்க டான்ஸ் நிறையா இருக்காங்க இருந்தாலும் காம்படிஷன் லெவலில் பார்த்திங்கன்னா பாஸ்ல தான் மணி வந்து நம்மளை டவுன் பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஸோ இந்த ஜோடியிலயாவது நம்ம எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருக்காங்கன்றது அவங்கள எஃபர்ட்லேயே தெரியுது பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் எல்லாமே ரீயூனியன் ஆக போகிறாங்க இதில் மணி ரவினா அஃப்கோர்ஸ் நேருக்கு நேராக பார்த்துக்க போகிறாங்க என்ன தான் மனசுக்குள்ளே கோவமாக இருந்தாலும் நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த கோபம் வந்து கண்டிப்பாக தனியும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பேசக்கூடிய தருணங்கள் இருக்கும் கண்டிப்பாக விஷ்ணு தினேஷ் ஏதாவது சொல்லு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாரம் பிக்பாஸ் கொண்டாட்டம் கண்டிப்பாக வந்துடும் ஸோ தான் தெரியும் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னான்னு சேனல் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்